என்னங்க நம்ம வீட்டுக்கு போலீஸ் வண்டி வந்திருக்கு, என்ன பிரச்சனைனே தெரியலையே. ஏமா, உங்க பொண்ணு தான் மீராவா? கொஞ்சம் கூப்பிடுங்க அவளை, நான் அவகிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. சார், என்ன சார் ஆச்சு? என்ன சார் பிரச்சனை? எதுக்கு அவளை தேடுறீங்க? அவ சின்ன பொண்ணு சார், அவ பாவம் சார், அவளுக்கு எதுவும் தெரியாது சார். ஒண்ணு இல்லைங்க மேடம், ஒருத்தங்க பணம் ஒரு 10 லட்சம் ரூபாய் மிஸ் பண்ணிட்டு தான் எங்க ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அது விஷயமா தான் அவகிட்ட பேசணும். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா, பாப்பா என்ன பாப்பா இது, பெட்டி ஃபுல்லா ஒரே பணமா இருக்கு. யாரோட பணம் இது? இதுக்காக இங்க போலீஸ் ஸ்டேஷன் எடுத்துட்டு வந்திருக்க? ஆமா, உன் பேர் என்ன? சரி, உனக்கு இந்த பணம் எப்படி கிடைச்சது? சார், எங்க அம்மா என்ன கடைக்கு போய் அரிசி வாங்கிட்டு வர சொன்னாங்க. அதனால நான் கடைக்கு போயிட்டு இருந்தேனா, அப்ப ஒரு கார் வேகமா என்ன கிராஸ் பண்ணி போச்சு. அந்த கார் போகும்போது இந்த பெட்டி கீழே விழுந்துச்சு சார். பாப்பா, நீ ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கிறியே. இந்த காலத்துல இவ்வளவு பணம் எல்லாம் யாருக்காச்சும் கிடைச்சதுன்னா அவங்க கண்டிப்பா எடுத்துட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அந்த பணத்தை அவங்களே எடுத்துக்கணும்னு தான் பாப்பாங்க. ஆனா நீ இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு ஒழுக்கமா இருந்து இந்த பணத்தை நேர்மையா எடுத்து வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துட்ட, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அம்மா, உங்க பொண்ணுடைய நல்லொழுக்கத்தையும் நேர்மையும் பாராட்டி அரசாங்கமே அவளுக்கு இந்த 2 லட்சம் ரூபாய் பரிசா கொடுத்து இருக்குது. இதை கொடுக்க தான் நான் வந்திருக்கேன். வேற எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. அவளை கூப்பிடுங்க. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம் சார். நான் என்னமோ ஏதோன்னு ரொம்ப பயந்துட்டேன் சார். இந்த பணத்தை நீங்களே உங்க கையால அவளுக்கு கொடுத்துருங்க சார். மீரா, நீ நினைச்சிருந்தா இந்த பணத்தை நீயே எடுத்திருக்கலாம். நீங்க இவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறீங்க. ஆனா கஷ்டம் வரும்போது கூட அடுத்தவங்க பணத்துக்கு ஆசை கூடாது நீ நினைச்ச பத்தியா? அதுக்காக அரசாங்கமே உன்னோட ஒழுக்கத்தையும் நேர்மையும் பாராட்டி இந்த 2 லட்சம் ரூபாய உனக்கு பரிசா கொடுத்துருக்காங்க. இத வச்சு உன் வீட்டு கடன் அடைச்சிடு, அப்படியே உங்க அப்பாவுடைய ஹாஸ்பிட்டல் செலவையும் பாத்துக்கோ, சரியா? நீ இந்த சின்ன வயசுல இவ்ளோ பக்குவமா இவ்ளோ ஒழுக்கமா இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் மீரா. நான் சொல்லி கொடுத்த மாதிரி நீ ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கமா. மீரா, நீ எங்களுக்கு பொண்ணா பிறந்ததுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்மா. உன்ன மாதிரி வீட்டுக்கு ஒரு பொண்ணு இருந்தான்னு வச்சுக்கோய, நம்ம நாடு எங்கேயோ போயிடுமா. உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அடுத்தவங்களோட பொருள் மேலயும் பணத்து மேலயும் ஆசைப்படாம இருந்தீங்கன்னா உங்களுக்கும் பரிசு கிடைக்கும்.